அன்பேக்கினியிலே ஆசைமிகு வணக்கங்கள். எப்பவோ எங்கிருந்தோ இந்த கதையை எழுதி வச்சிருந்திருக்கேன். அம்மா செத்து கிடக்கா கண்ணுல ஒரு பொட்டு தண்ணி வருதா பாரு, சரியான கல்லுளி மங்க. ஆமா, வீடு பூரா அழுக சத்தான். ஆனா இவன் மட்டும் ஐஸ் வந்துச்சா ஐயர் வந்தாச்சா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சான்னு மெசின் மாதிரி நடந்துகிட்டே இருக்கானே, என்ன ஜென்மமோ. உறவினர்கள் சேதுவின் காதுபட பேசினர். எல்லாம் முடிந்து எல்லோரும் களைந்து போன பின்பு அம்மாவின் படத்தின் முன் சேது மண்டியிட்டு குமுறி குமுறி அழுதான். ஒத்தையா பிறந்தவனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லம்மா, உனக்கு செய்ய வேண்டியதை குறையில்லாம செஞ்சு முடிக்கிற வரைக்கும் எனக்கு அழுக கூட நேரம் இல்லம்மா. சேதுவின் மன ரகசியம் ஊருக்க தெரியும். இயேசுக்கு கூட ஒரு மன ரகசியம் இருந்தது தெரியுமா? அது கடைசியில சொல்றேன். இந்த நற்செய்தியில பாக்குறோம் பாருங்க, இயேசு பல நோயிற்றவர்களையும் தீய ஆவி பிடித்தவர்களையும் குணப்படுத்துகிறார். ஆனால் குணம் பெற்றவர்களிடம் இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி அனுப்புகிறார். ஏன்னு எப்போதாவது யோசிச்சிங்களா? ஏன் இதை ரகசியமா வச்சுக்க இயேசு விரும்பினார்? இயேசு புதுமைகள் செய்யவும் தன்னை புகழ்படுத்திக் கொள்ளவும் விரும்பவில்லை. அவருக்குள்ளும் ஒரு மன ரகசியம் இருந்தது. அது நேரம் வரும்போது தன்னை வெளிப்படுத்துவது. அந்த வெளிப்பாடு இந்த உலகிற்கு வந்த முதன்மை காரணமான சிலுவை சாவை ஏற்று மறிப்பதே. இரண்டு கேள்விகள். ஒன்று, அடுத்தவரை புண்படுத்தாமல் அவர் மனம் புரிய முயல்கின்றோமா? இரண்டு, நம்மை புகழ்படுத்த ஆசைப்படாமல் ஆண்டவரின் விருப்பத்திற்கு ஏற்ப நடக்கிறோமா? நாம எப்படி